वेलकम टू माय सेकंड बॉटनी क्लास स्टूडेंट्स नम्बर फर्स्ट क्लास एन्ना पाता अब चिन्ना रीकैप पन्निड्रेन पालीन पेरुक पत्ती सुन्ने मलर्ना एन्ना मलरुडेय भागंगल्ला सुन्ने आम इनपेरुक उरुपु ओरु महरंद ताल अंद महरंद पई एप्पडियेल्ला वलर्ची अडैयुदु ओरु ओरु निलैया पात्तोम अप्पुरम இந்த நுண்வித்துக்கள்னா என்ன இதெல்லாம்மே நான்கு ஒருமடிய நுண்வித்துக்கள் அப்படினு சொன்னேன் ஒரு முதிர்ந்த மகரந்த பையுடைய குறுக்குவெட்டு தோற்றம் பார்த்தோம் இதுல மகரந்த பை சுவர் இந்த சுவர்ல நான்கு அடுக்கு இருக்குது அப்படினு சொன்னேன் புறத்தோல் எண்டோதீசியம் இடையடுக்கு டப்பிட்டம் அப்படினு சொன்னேன் அந்த ஒவ்வொரு அடுக்க பத்தி நம்ம டீடைலா பார்த்தோம் இல்லையா அப்புறம் மகரந்த அறைனா என்ன अना उ मगरंद तुगल मगरंद अरेदन नेक्स्ट इनैपु तिसु इनैपु तिसुना यार उना एल टपीटम उल्लें इनैपु तिसुवोड़ मुदल वगुप मुड़चर ओके रेंडावद वगुप पाकपोरों इत वो नुन वित्तुकल मगरंद तुगल डीटेल्ड पाकपोरों அதாவது ஒரு நுண் வித்து தாய் செல் இங்க ஆரஞ்சு கலர்ல இருக்கு இல்லையா இதுதான் நுண் வித்து தாய் செல் இந்த தாய் செல் குன்றல் பகுப்பு அடைந்து என்ன தோற்றுவிக்குதுனா இந்த மாதிரியான நுண் வித்துக்களை தோற்றுவிக்குது இந்த நுண் வித்து தான் கடைசி என்னவா மாறுது மகரந்த துகளாக மாறுகிறது அப்ப நுண் வித்துக்கும் மகரந்த துகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படிን கேட்டாங்கனா இந்த நுண் வித்துல பாத்தீங்கனா புரோட்டோபிளாசம் இருக்கு ஆனா முழுமையா வளர்ச்சி அடையாத ஒரு செல் சுவர் இதுகிட்ட இருக்குது மகரந்த துகள்ல பாத்தீங்கனா இதுகிட்ட அடர்ந்த புரோட்டோபிளாசமோ மையத்துல ஒரு உட்கரு கொண்டுள்ளது இது பாருங்க மையத்துல ஒரு உட்கரு இருக்கு இந்த மகரந்த துகள்ல அப்படியே ரெண்டா கட் பண்ணோம்னா தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு பார்க்க முடியும் ஓகேவா சோ நுண் வித்துனா புரோட்டோபிளாசம் இருக்கு முழுமையா வளர்ச்சி அடையாத சுவர் மகரந்த துகள்னா அடர்ந்த புரோட்டோபிளாசம் மஞ்சள் கலர்ல இருக்கலையா அதெல்லாம் அடர்ந்த புரோட்டோபிளாசம் மையத்துல ஒரு தெளிவான உட்கரு இருக்கும் இது மகரந்த துகள் இப்போ நான் ஒரு மகரந்த துகளை எடுத்தாச்சு இந்த மகரந்த துகளை அப்படியே கட் பண்ணி இங்க எடுத்தாச்சு ஓகே இதுல நம்ம ஒவ்வொரு மகரந்த துகள்லயும் ரெண்டு அடுக்கு இருக்கு ஒரு அடுக்கு வெளிப்புற சுவர்னு சொல்றாங்க அத எக்ஸைன் கூப்பிடுவோம் உட்புற சுவருக்கு என்ன பேருனா இன்டைன் இந்த கருப்பு கலர்ல उल्ल करुप्पु कलर तेरियुदिल्लैया इदु रेंडु सेंदधु दान वेलिप्पुर चुवर अदावदु एक्साइन अडुत्तु इंद इदु वंदु उप्पुर चुवर अदु इन्टाइन इंगे इन्साइन नु बुक्ल कुडुत्तिरुक्कु बुक्ल इंद मारी इरुक्कु इद नींगे इन्टाइन अप्पडि मात्तिक्कोंग सरिया इप्पो 1 बाय 1 पार्क्कलाम फर्स्ट उप्पुरम एडुत्तुक्करेन उप्पुर चुवर वंदु इन्टाइन இது பெக்டின் ஹெமிசெல்லுலோஸ் செல்லுலோஸ் காலோஸ் புரதம் அப்படினே நிறைய இருக்கு சீரான ஒரு மெல்லிய சுவர் கொண்டது இந்த உட்புற சுவர் வெளிப்புற சுவர் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு எக்ஸைன் பேரு செல்லுலோஸ் ஸ்போரோபோலினின் போலன் கிட் இது எல்லாமே தடிப்புற்று இந்த வெளிப்புற சுவர் காணப்படும் ஓகே இது சீரா சீரற்ற தடிப்பு மெல்லியதாக சிறிய வட்ட வடிவில் இருந்தால் வளர் துளைகள் இங்க பாருங்க இந்த மாதிரி வட்ட வடிவில இந்த வெளிப்புற சுவர்ல அதாவது எக்ஸைன்ல இந்த மாதிரி வட்ட வடிவில இருந்ததுனா அந்த வட்ட வடிவில இருக்கிறதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க வளர் துளை அதான் இங்க கொடுத்திருக்கேன் சீரற்ற தடிப்பு மெல்லியதாக சிறிய வட்ட வடிவில் இருந்தால் வளர் துளை अंदे वलर तुले वट्ट वडिव पिलव पल्लंगल पिलव पल्लंगल अड़कपड़ इवे महरंद तुगलिन मुलैत्तलक्क சுவர் இருக்கலையா இன் டைம் இந்த உச்சுவர் அப்படியே குழாய் போட்டுக்கிட்டு இந்த துளை வழியா தான் வெளியே வரும் அதனால தான் இப்படி கொடுத்திருக்கோம் இது மகரந்த துகள் முளைத்தலுக்கு தொடர்புடையவைன்னு சொல்லியிருக்கேன் வளர் துளை பகுதியில் ஸ்போரோபோலினின் கிடையாது எது ஸ்போரோபோலின்னா என்னன்னு சொல்லிடுறேன் இந்த மகரந்த துகள் இருக்கலையா அது மேலே அதாவது இந்த
மகரந்த துகளை பாதியாக கட் பண்ணி ஒரு பகுதியை மட்டும்தான் இங்கே வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி தெரியும். இது உட்புற சுவர், இங்கே இருக்கு இல்லையா தடியா, இது வெளிப்புற சுவர். இந்த வெளிப்புற சுவரில் தான் ஏதோ ஒரு பொருள் படிந்து காணப்படுது. ஓகே, இந்த தடியாக படிஞ்சு காணப்படுற பொருளை தான் என்னன்னு சொல்கிறோம், ஸ்போரோபொலினின். அப்போது எங்கே துளை இருக்கோ இந்த இடம் துளையாக இருக்குதுன்னா இங்கே பாருங்கள் அந்த பொருள் இங்கே படிஞ்சிருக்கா, இல்லை. அப்போது இந்த துளையில் இந்த ஸ்போரோபொலினின் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லியாச்சு. இது ஒன்வடாக மாறும். வளர் துளை பகுதியில் டேஷ் பொதுவாக காணப்படுவது இல்லை அப்படின்னு கேட்பாங்க. என்ன இல்லை, ஸ்போரோபொலினின் இல்லை. சரி, இந்த எக்ஸைன் இருக்கு இல்லையா, எக்ஸைன் புறப்பரப்பை மென்மையாகவோ அல்லது அலங்கார பாங்குடனோ இருக்கும். எக்ஸைன்னா வெளிப்புறம், வெளிப்புற சுவர் பார்த்தீங்கன்னா. அலங்கார பாங்குன்னு எதோ சொல்கிறாங்க, இப்படி முள்ளு முள்ளு முள்ளாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு, அதை தான் அலங்கார பாங்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த முள்ளு மாதிரி இருக்கிறது ஒன்று தடி வடிவத்தில் இருக்கும், இல்லை சிறு குழியோடு இருக்கும், கரணை போன்று இருக்கும், சிறு புள்ளி போல் புள்ளி 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 புள்ளியாக அந்த மாதிரி கூட இருக்கும் அந்த அலங்கார பாங்கு. அந்த அலங்கார பாங்கை பார்த்த உடனே தாவரங்களை அடையாளம் கண்டறியவும் வகைப்படுத்தவும் பயன்படுகிறது. முள்ளு முள்ளாக இருந்துச்சுன்னா செம்பருத்தியுடைய மகரந்த துகள் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி முள்ளு உண்டு. ஓகே, உட்புற சுவர் ஏற்கனவே உங்களுக்கு நான் இங்கே திரும்பவும் கொடுத்துட்டேன். ஸோ அதே உட்புற சுவரை பற்றி தான் இங்கே திரும்பவும் நான் கொடுத்துருக்கிறதுனால தேவையில்லை. ஓகே, அடுத்தது மகரந்த துகள் இதனுடைய வடிவம். இப்போ இந்த மகரந்த துகளுடைய வடிவத்தை பாருங்கள், கோலம். கோலம்னா என்ன, இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் அதுக்கு பேர் கோல வடிவம். நீல் கோலம், கொஞ்சம் நீட்டாக இருக்குது அப்படின்னா அது நீல் கோலம். இது ரவுண்ட், ரொம்ப ரவுண்டாகவும் இல்லை, கொஞ்சம் முட்டை ஷேப்பில் இருக்குது, நீல் கோலம். கதிர்கோல், இது பார்த்திங்கன்னா கதிர்கோல் வடிவம் தான். ஏன்னா முன்னாடி இந்த நுனியும் அடியும் குறுக்கி போயிருக்கு, நடுப்பகம் பருத்து போயிருக்கு, அப்போ அது கதிர்கோல் வடிவம். மடல், மடங்கி இருக்கிறது. கோண அல்லது பிறை வடிவம், இங்கே எங்கன்னா இருக்கா பாருங்கள், பிறை வடிவம் பாதி தான் இருக்குது. ஓகே, கோண வடிவம். இந்த மாதிரி பல வடிவத்தில் இருக்குது மகரந்த துகள். இது ஒவ்வொரு சிற்றினத்துக்கும் சிற்றினம் மாறுபடும். இதே மாதிரி தான் எல்லா செடியிலும் இருக்கணும்னு கிடையாது, ஒவ்வொரு செடிக்கும் மாறுபட்ட ஒரு வடிவத்தில் இருக்குது. அளவுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்குது, அதை விட பெருசாக இருக்குது. அப்போது 10 மைக்ரோமீட்டர் அளவுடையது எதுன்னா, மயோசோட்டிஸ் என்ற தாவரத்துடைய மகரந்த துகள் 10 மைக்ரோமீட்டர் அளவுடையது. கண்டிப்பாக ஒன் வேர்டில் வருது. என்னன்னு கேட்பாங்கன்னா, மயோசிட்டஸ் தாவர மகரந்த துகளின் அளவு டேஷ். அப்போ 4 ஆப்ஷனில் 10, 20, 200, 2000 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும், 10 சூஸ் பண்ணுங்கள். 10 மைக்ரோமீட்டர் யாரோடது, மயோசோட்டிஸ்து. இன்னும் குக்கர்பிட்டேசி குடும்பத்து, குக்கர்பிட்டேசினா வெள்ளரி குடும்பம்னு சொல்லணும் இல்லையா, வெள்ளரிக்காய், தர்பூசணி இதெல்லாம் குக்கர்பிட்டேசி குடும்பம் தான். இந்த குடும்ப தாவரம் ப்ளஸ் நிக்டோஜினேசின்ற ஒரு குடும்ப தாவரங்கள், இந்த ரெண்டு குடும்பத்தோடைய தாவரங்கள் அதனுடைய மகரந்த துகள் பார்த்திங்கன்னா 200 மைக்ரோமீட்டர் அளவு உடையது. ஓகே, ஸோ வடிவு அளவு இதெல்லாம் வந்து 1 or 2 marks கேட்கலாம். மகரந்த துகளின் வடிவம் மற்றும் அளவை எழுதுகன்னா இது அப்படியே எழுதி வைங்க. அடுத்தது ஸ்போரோபொலினின், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மகரந்த சுவருடைய பொருள், சுவர் பொருள் தான் இந்த ஸ்போரோபொலினின். இந்த ஸ்போரோபொலினை யார் உருவாக்கினா அப்படின்னா, சைட்டோபிளாசம், டப்பீட்டம் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஸ்போரோபொலின் உருவாக உதவுது. இந்த ஸ்போரோபொலின் கரோட்டினாய்டு, கரோட்டினாய்டு என்பது ஒரு நிறமி, அதிலிருந்து அது பெறப்படுகிறது. இயற்பியல் மற்றும் உயிரிய சிதவை தாங்கும் தன்மையுடையது. இயற்பியல்னா என்ன, இடி மின்னல் இந்த மழை இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இயற்பியல். உயிரிய சிதைவுனா, உயிரிய சிதைவு எது, பாக்டீரியா பூஞ்சை இதெல்லாம் உயிரிய சிதைவுன்னு சொல்கிறோம், சிதைப்பான்கள் சொல்கிறோம். அப்போது இயற்பியல் உயிரியல் சிதைவை கூட இந்த ஸ்போரோபொலின் தாங்கிக்கிற தன்மை அதுக்கிட்ட இருக்குது. ஓகே, அடுத்தது அதிக வெப்பம், அப்புறம் வீரியமிக்க அமிலம், காரம், அமிலமாக இருக்கட்டும் இல்லைன்னா காரமாக இருக்கட்டும், நொதிகள் இதனுடைய செயல்பாட்டிலிருந்து இதை பாதுகாக்குது. இப்போ அமிலத்தை எடுத்து ஒரு இதில் ஊற்றினா என்ன ஆகும், அது அப்படியே பொங்கி ஒரு மாதிரி அரிச்ச மாதிரி போயிடும்.
ஆனால் இதில் அமில தடுத்து ஊத்து ஒன்றுமே ஆகாது. ஏன்னா ஸ்போரோபோலின் அப்படி பாதுகாக்குது. அப்போது இது எதில் வெப்பமும் ஒன்றும் பண்ண முடியல, அமிலம் காரம் நொதி கூட ஒன்றுமே பண்ண முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு இந்த ஸ்போரோபோலினின். ஓகே, எனவே தொல்லுயிர் புதைப்படிவுகளில் மகரந்த துகள் நீண்ட காலம் பாதுகாப்பாக இருக்க காரணமாகிறது. அப்படின்னா என்ன, இப்போ ஒரு மகரந்த துகள் மண்ணில் போய் புதைஞ்சிச்சுன்னா ரொம்ப வருஷத்துக்கு அது வீணாகாமல் அப்படியே பத்திரமாக இருக்கும். அதுதான் தொல்லுயிர் புதைப்படிவுகளில் மகரந்த துகள் நீண்ட காலம் பாதுகாப்பாக இருக்க இது ஒரு காரணமாகிடுது. அடுத்தது மகரந்த பையிலிருந்து சூலக முடி வரை, அப்படின்னா என்ன, இது சூலக முடி, இது மகரந்த பை, இங்கே ஒரு ரவுண்ட் ரவுண்டாக தெரியுது இல்லையா, அதுதான் மகரந்த துகள். அது இந்த பைக்குள்ளே இருக்குது, இந்த பையில் இருக்கிற துகள் பறந்து போய் இதில் உட்காரணும். அப்போ இங்கேருந்து அதை அங்கே போகிற முடிக்கும் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் பாதுகாப்பாக போதும் அந்த பயணம். யாரால, இந்த ஸ்போரோபோலினால. அப்போ ஸ்போரோபோலினை பற்றி 3 மார்க்கில் கேட்கலாம். ஸ்போரோபோலினின் ஒரு சிறு குறிப்பு எழுதுக, இல்லைன்னா 2 மார்க்கில் ஸ்போரோபோலினின் என்றால் என்ன, நீங்கள் அப்படியே லைன் பை லைன் தான் எழுதணும் அவசியம் இல்லை, ஷார்ட் பண்ணிக்கோங்க. எப்படி ஷார்ட் பண்ணலாம், சைட்டோபிளாசம் மற்றும் டப்பீட்டம் இதை உருவாக்குகிறது. இதை என்ன, இதை ஸ்போரோபோலினின், இது கரோட்டினாய்டிலிருந்து பெறப்படுகிறது, இயற்பியல் மற்றும் உயிரிய சிதைவை தாங்குகிறது, அதிக வெப்பம் அமிலம் காரம் நொதிகளின் செயல்களிலிருந்து தன்னை பாதுகாக்கிறது, தொல்லுயிர் புதை படிவு படிவுகளில் மகரந்த துகள் நீண்ட காலம் பாதுகாப்பாக இருக்க காரணமாகுது, மகரந்த பையிலிருந்து சூலகம் முடிவரை பயணத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு எழுதலாம். அடுத்தது போலன் கிட், இதுவும் அந்த மகரந்த சுவர் பொருள் தான். ஓகே, ஒரு சுவர் பொருள் பார்த்துட்டோம் ஸ்போரோபோலினின், இன்னொரு சுவர் பொருள் போலன் கிட், இது யார் உருவாக்குறா, டப்பீட்டம் தான். அப்போது ஸ்போரோபோலினையும் டப்பீட்டம் உருவாக பயன்படுது, போலன் கிட்டையும் டப்பீட்டம் உருவாக்குது. கரோட்டினாய்டு ஃப்ளாவனாய்டு, அதாவது மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தை தருகிறது. ஓகே, அது கரோட்டினாய்டு படித்தோம், இது இந்த ஸ்போரோபோலினின் கரோட்டினாய்டுலேருந்து பெறப்படுது, இது கரோட்டினாய்டு அல்லது ஃப்ளாவனாய்டு. அடுத்தது மகரந்த துகளின் புறப்பரப்பில் காணப்படும் ஒரு பிசுபிசுப்பான பூச்சு கொண்ட எண்ணெய் அடுக்கு, பூச்சுன்னா பூச்சி இல்லை, பூசப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, பூசி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பூச்சி இங்கே. அப்போது இந்த மகரந்த துகள் தொட்டிங்கன்னா பிசுபிசுன்னு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பிசுபிசுப்பு தன்மைக்கு யார் காரணம் அப்படின்னா அதுதான் போலன் கிட். அந்த ஒரு எண்ணெய் பசை மாதிரி இருக்குது, ஒரு இப்போ என்ன அது ஒரு பூச்சி, உண்மையான ஒரு பூச்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மகரந்த துகளில் உட்காந்தவனே ஒட்டிக்கும். ஏன், அதுக்கிட்ட ஒரு எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கு இல்லையா, அதனால் ஒட்டிக்கும். இப்போ பூச்சி வருது, பூச்சியை கவர்றதுக்கும் இந்த போலன் கிட்டு தன்னை பயன்படுத்திக்கும். பூச்சிகளை கவர்வதுடன் புற ஊதாக்கதிரில் இருந்து பாதுகாக்கிறது. ஒன்னோட பொருளாம் இல்லையா, ஒரு மகரந்த துகள் புற ஊதாக்கதிரிலிருந்து எது பாதுகாக்கிறது அப்படின்னா போலன் கிட். ஓகே, அடுத்தது ஆண் கேமிட்டக தாவரத்தின் வளர்ச்சி, அதாவது இது ஒரு மகரந்த பை, இது மகரந்த கம்பி, இந்த பையை குறுக்கால வெட்டினோம்னா இதில் 4 என்ன இருக்கு, விந்தகம் இருக்குது பாருங்கள், இது ஒரு விந்தகம், 2வது விந்தகம், 3வது விந்தகம், 4வது விந்தகம், இது விந்தகம் கிடையாது, இது இணைப்பு திசு. ஓகே, இந்த விந்தகத்தில் விந்து தாய்சல் இருக்குது, அது குன்றல் பகுப்பு உற்று தான் இந்த மகரந்தத்தை உருவாக்குது. இந்த மாதிரி மகரந்தம் வெளியே வெடிச்சுக்கிட்டு வருது பாருங்கள், மகரந்தம் வெடிச்சுக்கிட்டு வரும்போது 2 செல்லு தான் இருக்குது, தெரியுதா, இதை நான் திரும்பியும் சொல்கிறேன் கேட்டுக்கலாம். இப்போ ஒரு மகரந்த துகள் எப்படி இருக்கும்னு சொன்னேன், வெளியடுக்கு எக்ஸைனு, உள்ளடுக்கு இன்டைனு, அப்புறம் இதில் வந்து நல்ல புரோட்டோபிளாசம் நிறைய இருக்குது, உட்கரு இருக்குது, அதில் ஒரு வளர் துளை இருக்குது, இந்த துளை வழியாக தான் இந்த 2 உள் அடுக்கு இன்சைன் குழாயை போட்டுக்கிட்டு வெளியே வரும். ஓகே, அப்புறம் சில நுண்குமிழ் பையும் அதில் இருக்குது. அப்புறம் நாளடைவில் என்ன ஆகுது, வளர வளர இந்த உட்கரு பகுப்படையுது, பகுப்படைஞ்சு 2 செல்லை உருவாக்குது, ஒரு செல்லு தழை வழி செல்லுன்னு பேர், இன்னொரு செல்லு உருவாக்க செல். இந்த உருவாக்க செல்லுக்கு இந்த குறுக்கால ஒரு சுவர், அதாவது சுவர் பொருள் உருவாகுது. இங்கே ஒரு சுவர் உருவான பிறகு தான் தழை வழி செல்லு பெருசாக இருக்குது, அதனுடைய நியூக்ளியஸு வடிவம் இல்லாமல் இருக்குது. உருவாக்க செல்லுடைய செல் எப்படின்னா சின்னதாக இருக்குது, அதனுடைய நியூக்ளியஸு கதிர்கோள் வடிவத்தில் இருக்கும், கதிர்கோள் வடிவம். ஓகேவா, இதெல்லாம் வந்து 1 மார்க் நீட் குவெஸ்டனாக மாறுது.
அப்புறம் இந்த உருவாக்க உட்கரு எது உருவாக்க உட்கரோ இந்த உருவாக்க உட்கரு அப்படியே அந்த குழாய் மகரந்த குழாய் இந்த குழாயை யார் போட்டா உள்ளடுக்கான இன்டைன் இன்சைன் இருக்கு இல்லையா இன்டைன் அந்த இன்டைன் தான் இந்த குழாயை போட்டுக்கிட்டு வருது அப்போது உருவாக்க உட்கரு இங்கே இருக்குது குழாய் உட்கரு ஒன்று வருது குழாய் உட்கரு இந்த குழாயை நீட்டாக வளர்கிறதுக்கு பயன்படுத்தியது இந்த உருவாக்க உட்கரு என்ன ஆகுதுன்னா திரும்பவும் பகுப்படையுது பகுப்படைஞ்சு ரெண்டு ஆண் கேமிட்டுகளை உருவாக்குது அப்போது ஆண் கேமிட்டுலாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த மகரந்தத்தில் தான் இருக்குது அதனால தான் மகரந்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன ஆண் கேமிட்டக தாவரம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா இதுதான் இது இந்த கதையை நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படியே ரீட் பண்ணால் புரியும் பாருங்கள் முதல் செல்லு நுண் வித்து ஒரு மடியம் நுண் வித்தகத்திற்கு உள்ளிருக்கும் போதே இதன் வளர்ச்சி தொடங்கி விடுகிறது வித்தகம்னா எது சொன்னேன் இந்த நாலு ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்லையே அதான் வித்தகம் வித்தகத்துக்குள்ளே இருக்கும்போதே அதனுடைய வளர்ச்சி தொடங்கிடுதான் நுண் வித்தன் உட்கரு பகுப்படைந்து ஒரு தழைவழி உட்கருவும் ஒரு உருவாக்க உட்கருவும் தோற்றுவிக்கிறது இதுதான் தழைவழி இந்த இதை நான் திருப்பி எடுத்து இங்கே போட்டிருக்கேன் பாருங்க ஒரு தழைவழி உட்கரு இது உருவாக்க உட்கரு உருவாகுது இந்த உருவாக்க உட்கருவை சூழ்ந்து சுவர் தோன்றுவதால் பாருங்க ஒரு சுவர் தோன்றுறது இல்லையா அதனால் இரண்டு சமமற்ற செல்கள் உருவாகிறது சுவர் வந்த பிறகு இது ஒரு செல்லு இது ஒரு செல்லு இந்த தழைவழி செல் எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்குது பெரிய செல்லாக இருக்குது ஒழுங்கற்ற உட்கரு இருக்குது இந்த உட்கரு இங்கே ரவுண்டாக போட்டிருக்காங்க அது வடிவம் ஒழுங்காக கிடையாது அதிக சேமிப்பு உணவை கொண்டது ஏன்னா பெருசாக இருக்கிறதுனால நிறைய சேமிப்பு உணவை அவர் வச்சுருக்கிறார் அடுத்து இந்த உருவாக்க செல் எடுத்தனா இது ஒரு சிறிய செல்லு இதனுடைய உட்கரு இங்கே நான் கொடுக்கல நீங்கள் எழுதிக்கலாம் இந்த உட்கரு வந்து கதிர்கோள் வடிவம் உடையது நீட் க்வெஸ்சன் இதை கேட்டிருக்காங்க அதனால் சொல்கிறேன் பொதுவாக இரண்டு செல் நிலையில் மகரந்த துகள்கள் மகரந்த பையிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன இதை தான் சொன்னேன் இதை பார்த்தீங்களா இந்த இரண்டு செல் ஒன்று ஒரு செல் யாரோடது தழைவழி இன்னொன்று உருவாக்க செல் இந்த ரெண்டு செல் ஸ்டேஜில் இந்த நிலையில் தான் மகரந்த பையிலிருந்து மகரந்த துகள் என்னாவதாக வெளியேற்றப்படுகிறது இதுவும் ஒரு நீட் க்வெஸ்சன் தான் எப்படி கேட்டாங்கனாக்கா மூடு விதை தாவரங்களில் டேஷு அதாவது 60% தான் ஆன்சரு மூடு விதை தாவரங்களில் இந்த நிலையில் இரண்டு செல் நிலையில் மகரந்த துகள்கள் வெளியேற்றப்படுகின்றன 60% அப்படின்றதான் ஆன்சர் அப்போ 60, 80, 90, 100 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஓகே அப்படி இல்லைன்னா 60% மூடு விதை தாவரங்கள் டேஷ் நிலையில் மகரந்த துகள்களை மகரந்த பையிலிருந்து வெளியேற்றுகின்றன இரண்டு செல் நிலை மூன்று செல் நிலை நான்கு செல் நிலை ஐந்து செல் நிலைன்னு ஆப்ஷன் கொடுத்துருவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இரண்டு செல் நிலை தான் நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்போது மூடு விதை தாவரங்கள் தான் ரெண்டு செல் நிலையில் மகரந்தத்தை வெளியேற்றுறது ஓகே அப்போ மற்ற தாவரங்கள்லாம் என்ன அப்படின்னா மூணு செல் நிலையில் அது வெளியேற்றும் மூடு விதை தாவரம் மட்டும்தான் இரண்டு செல் நிலையில் மகரந்தத்தை வெளியேற்றுது மற்ற தாவரங்கள் எல்லாமே அதனுடைய மகரந்த துகள் மூன்று செல் நிலை எது மூன்று செல் நிலைன்னு தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது மூன்று செல் நிலையில் தான் அது வெளியேற்றுகிறது ஓகேவா நெக்ஸ்ட்டு மகரந்த துகள் சரியான சூலக முடிவினை அடைந்த பின்னரே ஆண் கேமிட்டக தாவரம் மேற்கொண்டு வளரும் அதுக்கப்புறம் அது இன்னும் வளர்ச்சி அடையணும்னா இப்போ இந்த மலரில் போய் அது உட்கார்ந்து பாருங்க உட்கார்ந்த பிறகு இதை குழாய் போட்டுன்னு வருதா அப்போ தான் அது சரியான வளர்ச்சியை கொடுக்குது இல்லைன்னா அது வளராது மகரந்தா வளரவே வளராது சரியான சுலக முடி அடைஞ்சாதான் மேற்கொண்டு வளரும் சுலக முடியை அடைந்த மகரந்த துகள் ஈரப்பசையை உறிஞ்சி உப்புதல் அடைகின்றன ஸோ சுலக முடியில் போய் உட்காருது இந்த மாதிரி சுலக முடியில் உட்கார்ந்த பிறகு அது உப்புது எப்படி நம்ம உளுந்த தூக்கி தண்ணியில் போட்டால் உளுந்து உப்புது இல்லையா அந்த மாதிரி அப்போ எதை வச்சு அது உப்பல் அந்த மாதிரி உப்புது அப்படின்னா ஈரப்பசை அந்த சூழ் முடிச்சில் இருக்க ஈரப்பசை எல்லாமே அது உறிஞ்சி உப்ப ஆரம்பிச்சிடும் அப்போது இந்த உள் அடுக்கு மகரந்த இந்த மகரந்த துகளுடைய உள் அடுக்கு பேர் என்னது இன்டைன் இவர் அந்த வளர்த்துளை வழியாக வளர்த்துளை இந்த ஒரு கிளியாக ஒரு குட்டியாக இந்த வளர்த்துளை வழியாக என்ன பண்ணுறாரு மகரந்த குழாயை வளர்க்கிறது அப்போது ரெண்டு செல் நிலையில் மகரந்த துகள் வெளியேற்றப்பட்டிருப்பேன் சுலக முடிய அடைந்த பின் இந்த மகரந்த குழாய் கருப்பையை அடையும் முன்னரே
அந்த உருவாக்க செல்லு ரெண்டு ஆண் செல்களை தருகிறது. ரெண்டு ஆண் செல் எதுக்கு? இதான் ரெண்டு ஆண் விந்து, இதுதான் ஆண் கேமிட்னு சொல்கிறோம். இதை கொடுக்குதான் ரெண்டு செல் நிலையில், இந்த மாதிரி ரெண்டு செல் நிலையில் வெளியே வந்துட்டால அது போய் எப்போ சூலகம் முடிச்சுட்டு போய் உட்காருதோ, உட்கார்ந்து இந்த குழாய் போட்டு வளர்ந்து அப்போ தான் இந்த ரெண்டு ஆண் கேமிட்டுகளை அது என்ன பண்ணுதான் தருது. அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகேப்பா. இப்போது நம்ம ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தத்தை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம அடுத்த கிளாஸில் தான் பெண் இனப்பெருக்க உறுப்பை பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் குழப்பிக்கக்கூடாதுன்னு. அடுத்தது உங்களுக்கு மதிப்பீடு. இப்போ நான் என்ன நடத்தணும், அந்த ரெண்டு கிளாஸில் உங்களுக்கு என்ன பாடங்கள் நடத்தினோ அதிலிருந்து ஒரு மார்க்கு மதிப்பெண் வினா, ரெண்டு மதிப்பெண் வினா, மூணு அஞ்சுன்னு பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தெளிவாக படிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்களே ஆன்சர் சொல்லுவீங்க பாருங்க. மயோசோட்டிஸின் மகரந்த துகளின் அளவு, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 10, 20, 200, 2000 கொடுத்துருவாங்க. கொடுத்துருக்காங்களா? 10 மைக்ரோமீட்டர், 20 மைக்ரோமீட்டர், 200, 2000 மைக்ரோமீட்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்னு சொன்னேன் மயோசோட்டிஸ்ன்னு கேட்டால்? ரைட், 10. நிறைய பேர் 10 சத்தமாக சொல்கிறீங்க, என் காதில் விழுது. ஸோ 10 சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்தது, மூடு விதை தாவரங்களின் ஆண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல் எதுன்னு கேட்குறாங்க. ஆண் கேமிட்னா எது சொல்லியிருக்கேன்? ஆண் கேமிட்டக தாவரம்னா மகரந்தம் இல்லையா, மகரந்த துகள். அப்போது அது எங்கேருந்து உருவாச்சு? நுண்வித்துலேருந்து தானே உருவாச்சு. அப்போது முதல் செல்லை நம்ம என்னன்னு கூப்பிட்றோம், நுண்வித்து. ஓகே, பொறுத்துக்க. இதுக்கு ஆன்சர் இங்கே 4 ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, எந்த ஆப்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆஇஇ 4 ஆப்ஷன். வெளிக்கரு உறுதல், இதை பார்த்தோன்னே உங்கள் ஞாபகம் வந்திருக்குமே. இது மட்டும் உள்கரு உறுதல் நடக்கும், இதில் வெளிக்கரு உறுதல் ஸ்டார்டிங். இந்த பாட முதல் பாடத்தில் ஆரம்பத்திலே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பாசிகள், வெளிக்கரு உறுதல் அப்படின்னா பாசிகள். அப்போது 1 என்ன விடை? 3. இந்த நம்பர் 1 விடை 3. 3 இடத்துல வந்திருக்கு. சரி, அடுத்தது, மகரந்தத்தாள் வட்டம்ன்றது எதை குறிக்குது? மகரந்தத்தாள் தானே குறிக்குது. அப்போ நம்பர் 2 4, நம்பர் 2 4. அப்போ இந்த 3 சொன்னேன், இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஆவும் விட்டுடலாம், ஈயும் விட்டுடலாம். இவங்க ரெண்டு பேர் தான் நமக்கு தேவை. இவங்க ரெண்டு பேர்லேயும் பாருங்கள் ஒரே மாதிரி வராங்க. 3 போகலாம். ஆண் கேமிட்டக தாவரம் எது? மகரந்த துகள். அப்போ நம்பர் 3 1, நம்பர் 3 1. அப்போ எது விடையாக இருக்கும்? எஸ், ஆ. முதல் நிலை புறப்பக்க அடுக்கு எங்கே இருக்கு? மகரந்த பையில் இருக்குது. கண்டுபிடிச்சாச்சா? அப்போ விடை எது? ஆ தான் சரியான விடை. ஓகேவா? இதுக்கு மூடு விதை தாவரத்துடைய ஆண் கேமிட்டுடைய முதல் செல், முதல் செல்னால் எதை சொல்லணும்? நுண்வித்து. மயோசோட்டிசன் அப்படின்னா என்ன சொல்லணும்? 10 மைக்ரோமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு, மகரந்த பை சுவர் அடுக்குகளை மகரந்த அறையிலிருந்து வெளிப்புறமாக வரிசைப்படுத்தவும். பா எப்படி கேட்குறாங்க பார், குவிஷன். நான் உங்களுக்கு இந்த வரைபடத்தில் வச்சு காமிச்சு சொல்லி கொடுத்தேன், நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெளியிலிருந்துன்னு சொன்னால் புறத்தோல் எண்டோதீசையும் இடையடுக்கு டப்பிட்டம். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, மகரந்த பைனா இதான் மகரந்த பை. மகரந்த பையிலிருந்து வெளிப்புறமாக போனோம். அப்போ உள்ளேருந்து வெளிப்புறமாக போனோம்னா முதல்ல யார் வருவா? டப்பிட்டம். ரெண்டாவது இடையடுக்கு, அப்புறம் எண்டோதீசியம், லாஸ்டாக தான் புறத்தோல். இப்படி கேட்டிருக்காங்க கேள்வி. அப்போ அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி கேள்வி எங்கே வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், மகரந்த சுவர் அடுக்குகளை மகரந்த அறையிலிருந்து வெளிப்புறமாக போகணும். அப்போது டப்பீட்டம், மையடுக்கு, எண்டோதீசியம், புறத்தோல். வெளியிலிருந்து உள்ளவா அப்படின்னு சொன்னால் அப்படியே என்ன பண்ணலாம், இப்படி போக வேண்டியது தான். புறத்தோல், எண்டோதீசியம், மையடுக்கு, டப்பீட்டம். உள்ளேருந்து வெளியே போனால் டப்பீட்டம், மையடுக்கு, எண்டோதீசியம், புறத்தோல். ஸோ குவெஷ்சன்ஸ் எப்படி கேட்குறாங்கன்றதை தெளிவாக படிச்சுட்டு இதுக்கு விடையளிங்க. தவறான இணையை கண்டுபிடிக்கவும். எது இதில் தவறானது? ஸ்போரோபொலினின் மகரந்த துகளின் எக்ஸைன், டப்பீட்டம் நுண் விந்துக்களின் வளர்ச்சிக்கான ஊட்டத்திசு. ஆமாம், வித்துக்கு ஊட்டத்திசுனா நான் சாப்பாடு கொடுக்குதுன்னு சொன்னேன், டப்பீட்டம், இது கரெக்டு. சூழ்திசு வளரும் கருவிற்கான ஊட்டத்திசு. நான் உங்களுக்குன்னு சூழ்திசுவை பற்றி நடத்தலை,
வழிநடத்தி சூழ்துளை நோக்கி மகரந்த குழாய் வழிநடத்துதல். அதாவது அந்த மகரந்த குழாய் நியூக்ளியஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, இந்த ஒருக்கே குழாய் உட்கரு, இந்த குழாய் உட்கரு தான் என்ன பண்ணுது, வழி அந்த செல்லை கொண்டு போகுது. பட் இங்கே வழி நடத்தின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ராங் ஆன்சர். வழி நடத்தி சூழ் துளை நோக்கி மகரந்த குழாய் வழி நடத்துதல் தவறான விடை. இது எல்லாமே சரியாக இருக்குது. அடுத்தது ஒரு உறுதி சொல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு காரணமும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்குது ஆப்ஷன் நமக்கு, உறுதி சொல் சரியா காரணம் தவறா, உறுதி சொல் தவறு காரணம் சரி, எது உறுதி சொல் காரணம் ரெண்டுமே தவறு, உறுதி சொல் காரணம் ரெண்டுமே சரி அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரெண்டுத்தையும் படித்து பாருங்கள், ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கா பாருங்கள். தொல்லுயிர் படிவுகளில் ஸ்போரோபொலினின் மகரந்த துகளை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கிறது. உண்மைதானே, கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. ஸ்போரோபொலினின் ஏன் அது ரொம்ப நாளைக்கு பாதுகாக்குது, ஸ்போரோபொலினின் இயற்பியல் மற்றும் உயிரியல் சிதைவிலிருந்து தாங்குகிறது, அதனால தான் ரொம்ப நாள் இருக்குது, கரெக்டு தானே. அப்போ உறுதி சொல்லும் காரணம் ரெண்டும் சரியான விடையாக அமையுது, சரியா. அடுத்தது இனப்பெருக்கம் என்றால் என்ன, இது நீங்கள் இங்கே தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இனப்பெருக்கம்னா ஒவ்வொரு சிற்றினமும் இந்த உலகத்தில் அதனுடைய இனத்தை பெருக்குது. இப்போ ஒரு பாம்பு, பாம்பு குட்டி தான் போடும். ஒரு ஆழ விதையை கொண்டு போனாக்கா ஆலமரம் தான் முளைக்கும், தென்னமரம் முளைக்குமா, முளைக்காது. அப்போ ஒவ்வொரு சிற்றினமும் தன் இனத்தை பெருப்பதற்கு சிறு மாறுபாடுகள் இருந்தாலும் சரி, இல்லாத மரபியல் ரீதியாக என்ன தே அதனுடைய அப்படியே அந்த சந்ததிக்கு கடத்தப்படுது, அதை தான் என்னன்னு சொல்கிறோம், இனப்பெருக்கம். ஓகே சரி, நான் உங்களுக்கு அப்புறமா இந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கூட தனியாக ஒரு மெட்டீரியலாக அனுப்புகிறேன், நீங்கள் படிச்சுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த கிளாஸை நல்லா கவனித்து அதிலிருந்து விடையை நீங்கள் யோசித்து எழுதுனீங்கன்னா சூப்பர். எண்டோதீசியம் என்றால் என்ன, இது நான் அந்த நீங்கள் கிளாஸ் எடுத்தேன் இல்லையா, அதே படித்து பாருங்கள், அதுலேருந்து வருது. நானும் ப்ராக்கெட் பண்ணி கொடுத்துருக்கேன். எண்டோதீசியம் மகரந்தப்பை வெடித்தலுடன் தொடர்புடையது இக்கூற்றை நியாயப்படுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும்னாக்கா, இந்த டயக்ராம் ஞாபகம் இருந்தால் போதும். இதுதானே எண்டோதீசியம், இது நீ இதுக்குள்ள பட்டை இருக்குது பாருங்கள், அந்த பட்டை வந்து செல்லுலோஸ் லிக்னிலான் ஆனது, அது வந்து நீரை உறிஞ்சும் தன்மை உடையதுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த ரெண்டு விந்தகம் இணையும் இடத்துல எண்டோதீசியம் கிடையாது, அந்த இடத்துல ஸ்டோமியம் இருக்குது. இந்த ஸ்டோமியம் மெல்லிய செல் சுவர் கொண்டு இருக்குது, வெடித்த பிறகு இது மகரந்தத்துகள் வெளியேற்றப்படும். இத்தனையும் நீங்கள் எழுதணும். ஸோ நீங்கள் எந்த கேள்விக்கு பதிலை படித்தாலும் அந்த கேள்விக்குரிய வரைபடம் இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் அதை வச்சு நீங்கள் பதிலை படித்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. போலன் கிட் பற்றி சிறு குறிப்பு வரைகை இப்போ தான் நடத்தினேன். போலன் கிட்டு அது ஒரு சுவர் பொருள்னு சொன்னேன், ஞாபகம். டப்பிட்டம் தான் அதை உருவாக்குது, கரோட்டினட் ஃப்ளேவாய்டிலிருந்து நிறத்தை வாங்கிக்குது. புறப்பரப்பில் பிசுபிசுப்பான ஒரு எண்ணெய் அடுக்கு, அது இது பூச்சியை கவருது, புற ஊதா கதிரிலிருந்து பாதுகாக்கிறது இந்த மகரந்த துகளை. ஓகே, எல்லாத்துக்குமே ஆன்சர் நீங்கள் இதில் தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட் நான் ஒரு குவஷின்ஸை மட்டும் ரீட் பண்ணுறேன். போலன் கிட்டு பொலினியம் அப்படின்னா உங்களுக்கு எருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எருக்கு பற்றி. அதில் வந்து அந்த நுண்வித்துக்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு அமைப்பாக இருக்கும், அதுக்கு தான் பொலினியம்னு சொன்னேன். டப்பீட்டத்துடைய பணி என்ன, இதுலேயே இருக்குது உங்களுக்கு, ஃபோர் பாயிண்ட் பாயிண்டாக கொடுத்துருக்கோம், அதை அப்படியே படித்து எழுதுங்க. நுண்வித்து உருவாக்கத்தில் உள்ள படிநிலையை விவாதி, இதே கேள்வி தான் உங்களுக்கு நான் திரும்பவும் 5 மார்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து தேவையில்லை, எடுத்துடலாம். ஓகே, ஸோ இதை வந்து 13 கேள்வியின் 13 கொடுத்துட்றேன். ஓகே, கேள்வியின் 14 அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்போரோபொலினின் என்றால் என்ன, இதுவும் பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்குது, நீங்கள் அது வந்து ஆன்சர்ஸ் எடுத்துக்கோங்க. நுண் அடுத்தது 15, இது 5 மார்க் க்வெஸ்சன். நுண் வித்து உருவாக்கத்தில் உள்ள படிநிலைகள், குட்டி குட்டியாக நீங்கள் டயக்ராம்ஸ் போட்டால் போதும் எனக்கு, ரொம்ப பெருசாலாம் வரைபடம் போடணும்னு இல்லை, ஏன்னா நமக்கு டைம் பத்தாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வரைபடம் போட்டு அதே மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுங்க. இதோ இதிலேருந்து மகரந்த பயின் வளர்ச்சி இந்த வரைபடத்தை போட்டுட்டு இதை குறிச்சுக்கோங்க. இதை வந்து புறத்தோல், இது ஒரு படித்தான செல் அப்படின்னா இதை வச்சு இங்கே எழுதலாம்.
வரைபடத்தை இது முன்வித்து தோற்றுவின் போட்டு எழுதலாம் இது வந்து மடல் அப்படினு போடுங்க ஓகே அடுத்த கேள்வி ஒரு முதிர்ந்த மகரந்தப்பை இது கேள்வி எண் 16 ஒரு முதிர்ந்த மகரந்தப்பையின் குறுக்குவெட்டு தோற்றத்தை படம் வரைந்து பாகம் குறி படம் வரைந்து பாகம் குறி சரி ஒரு முதிர்ந்த மகரந்தப்பையின் குறுக்குவெட்டு தோற்றத்தை படம் வரைந்து பாகம் குறி அடுத்து மலரின் படம் வரைந்து பாகம் குறி மலரின் படம் வரைந்து பாகம் குறினா இத குறிச்சிரலாம் இந்த மலரை அப்படியே வரைஞ்சு என்னென்ன பாகங்கள் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நீங்கள் நல்லா படிங்க படித்து ஒரு தடவை பார்க்காம செஞ்சு பாருங்கள் ஓகே ஆயிடும் அடுத்தது முதிர்ந்த மகரந்த பையன் கேட்டிருக்காங்க இல்லையா ஒரு முதிர்ந்த மகரந்த பையனுடைய வரைபடம் அதனுடைய பாகங்கள் எங்கே கொடுத்துருக்காங்க புக்கில் அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் முதிர்ந்த மகரந்த பையன் குறுக்கு வெட்டு தோற்றம் இந்த படத்தை அப்படியே வரைஞ்சி பாகம் போடுங்க இது ப்ராக்டிக்கல்லையும் இதே தான் வருது ப்ராக்டிக்கலில் இந்த மாதிரி ஸ்லைடு வச்சுருவோம் இதை பார்த்தோன்னே நீங்கள் இந்த வரைபடத்தை வரைஞ்சி பாகம் குறித்து பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதணும் அதாவது இந்த பாகத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் இணைப்பு திசுனா அதை பற்றி சொல்லணும் புறத்தோல் எண்டோதீசியம் இடையடுக்கு டப்பீட்டம் ஸ்டோமியம் மகரந்தத்துகள் இது எல்லாம் இப்போ நடத்தினோம் இல்லையா அத்தனையும் நீங்கள் அப்படியே ப்ராக்டிக்கலுக்கும் எழுதிடலாம் ஸோ மிஸ் வந்து ப்ராக்டிக்கல் தனியாக நடத்துவாங்கன்னு இல்லாமல் இதை தான் ப்ராக்டிக்கல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டே ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டும் உண்டு இதே தான் கேள்வி நீங்களே ஏன்னா ஹோம் டெஸ்ட் பண்ணுங்கள் இதே கேள்வியை நீங்கள் நோட்டில் எழுதிடுங்க எழுதிட்டு விடையோட கொடுங்க அந்த கேள்வி பதில் எழுதி முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு எழுதிட்டு நான் வீட்டுக்கு வந்து திருத்த முடியாது இல்லையா நீங்களே டீச்சர் ஆகிடுறீங்க உங்களுடைய டெஸ்ட் பேப்பரை நீங்களே திருத்துங்க ஒரு நோட்டு போடுங்க டெஸ்ட் நோட்டுன்னு ஒன்று போட்டுட்டு இந்த க்வெஸ்சன் எழுதி ஆன்சர்ஸ்லாம் எழுதுங்க ஆன்சரை எழுதி நீங்களே அதை திருத்துங்க ஒரு மார்க் மதிப்பெண்ணால் ஒரு மார்க் போட்டுக்கோ ரெண்டு மார்க்குக்கு நீ கரெக்டாக எழுதுனியா 2 marks போடு தப்பு பண்ணால் ஒரு 6.5 marks குறைச்சிக்கிட்டு வாங்க 3 marks 3 மதிப்பெண் இது 5 இந்த டெஸ்ட்டை எழுதி ரெடியாக வச்சுக்கோங்க நம்ம ஸ்கூல் திறப்பாங்க இல்லையா அப்போ நான் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் நோட்டை உங்கள்கிட்ட கேட்பேன் யாரெல்லாம் டெஸ்ட்டு எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு அந்த டெஸ்ட் மார்க்கை நான் போடுவேன் இல்லைனா அந்த மார்க்கை குறைச்சிடுவேன் புரியுதா கண்டிப்பாக செய்வேன் நான் அதனால் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்னதை அப்படியே கேட்பீங்கன்றது எனக்கு தெரியும் ஓகே சரி இந்த 2வது கிளாஸை நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன் நம்ம 3வது கிளாஸ் அப்போ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க